எல்லாருக்கும் வணக்கம் நான் முக் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த இன்ஸ்டிடியூஷன் தான் சொல்லுவேன் ஆல்ரெடி நான் போன தடவை ஐபிஎஸ் கிளர்க்கே கிளியர் பண்ணி பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன் பிஓ எக்ஸாம் எழுத வேணான்ற ஒரு தாட்டில் இருந்தேன் சரி லாஸ்ட்டாக ஒரு டைம் சும்மா அப்ளை பண்ணி எழுதுவோன்னு தான் எழுதுனேன் ஆனால் மெயின்ஸ் கிளியர் பண்ணதும் சரி எப்படியும் நம்ம பாட்ரு தான் பாஸ் பண்ணியிருப்போம் அதனால் சும்மா இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோமான்னு ராஜாசாருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணேன் சார் அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணால் வரலாமா அப்படின்னு கேட்டு சார் இருந்துட்டு என்னடா வரலாமான்னு கேட்குற கிளம்பி வாடா அப்படின்னு உடனே கூப்பிட்டு இன்டர்வியூவில் எல்லாம் கைடன்ஸ்லாம் நல்லா கொடுத்தாங்க மெயின்ஸில் ரொம்ப கம்மியான மார்க்கில் தான் கிளியர் பண்ணியிருந்தேன் ஒரு டூ ரெண்டு மார்க் தான் அதிகமாக இருந்துச்சு இன்டர்வியூவில் தான் நைன்ட்டி மார்க்ஸ் கிட்டே எடுத்து கிளியர் பண்ணியிருந்தேன் முக்கியமாக ராஜா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒன்று நம்ம முன்னாடி இந்த நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க நம்ம எங்கள் ஃப்ரெண்டு கார்த்திகா அவங்க எனக்கு ரொம்ப முன்னாடியே தெரியும் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க லாஸ்ட் இயர் கூட எஸ்பிஐபிஓல பாயிண்ட் ஒனில் மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த தடவை இருக்கிற மடுத்து எழுதுன எல்லா எக்ஸாமும் கிளியரு அவங்க ஸ்டோரிலாம் கேட்குறப்போ இந்த ரச்சகன் படத்தில் வர ஹீரோ மாதிரி நரமலாம் புடச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான ஆனால் எங்கள் அப்பாவை சொல்லணும் எனக்கு வந்து அப்பா மட்டுந்தான் அம்மா இல்லை ரொம்ப தான் படிக்க வச்சாங்க இனிஷியல் ஸ்டேஜ்லலாம் சுற்றி இருக்கிறவங்களாம் வீட்டில் ஒரு லேடிஸ் இல்லாமல் இருந்தால் எப்படிலாம் பேசுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருந்தோம் இருந்தோம் காலேஜ் டைம்லாம் எனக்கே ஒரு லைஃப்பில் ஒரு விரக்தி வந்து ரொம்ப மோசமாக என்ன அப்படி என்ன சொல்ல போனால் இந்த காலேஜில் திருடர்கள் ஜாக்கிரேதின்னு ஃபோட்டோ ஓட்டுவாங்கள்ல அந்த மாதிரி எங்கள் ஃபோட்டோலாம் அளவுக்கு ரொம்ப மோசமான இருந்தேன் காலேஜ் டைமில் ஆனால் எங்கள் அப்பா அந்த டைம்லேயும் விடாமல் உனால் முடியும் முடியும்னு ரொம்ப ஒரு நம்பிக்கையாக என்கிட்ட இருந்ததில் இன்றைக்கி நான் ஒரு பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன் எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அவன் இப்போ டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்கான் இன்னும் எங்கள் அப்பா தனியாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எங்கள் அப்பா நான் ரிட்டையர் ஆயிருங்கன்னு சொன்னேன் இப்போ கூட ஆனால் இல்லை அதெல்லாம் இல்லை என்ன ஒரு வேலை கிடச்ச உடனே எல்லாத்தையும் நம்ம இருந்து எங்கேருந்து வந்தோன்றதை மறந்துடக்கூடாது எப்படி கடைசி வரைக்கும் நம்ம உழைச்சிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் எங்கள் அப்பா வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்புறம் சார் வந்தோடனே கேட்டாங்க என்ன அப்பாவை கூப்பிட்டு வரலையா அப்படின்னு சார் எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிறப்போ நாங்கள் எதுக்கு கூப்பிட்டு வரணும் ரொம்ப தேங்க்ஸ் சார் இதே மாதிரி நிறையா பேரை இன்ஸ்பைர் பண்ணி வாழ்க்கிற நல்ல நிலைமை கொண்டு வரீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி